முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கென்று ஏதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதோட பேசிக்ஸ் என்ன, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்து அதுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதுக்கான காலேஜஸ் என்ன அப்படின்னு ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனை இன்றைக்கி வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கலாமா வேணாமா, இல்லைனா இந்த கோர்ஸை பற்றி தெரியாத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதில் வந்து மார்க்கெட்டிங் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னு, அதாவது வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம சேல் பண்ணுறதா வந்து மார்க்கெட்டிங். அது எந்த முறையில் சேல்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதான். அது வந்து முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா, ஒரு 20-30 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தோம்னா, நிறைய வந்து இந்த டிவியில் வந்து ஆட் கொடுத்து, ரேடியோவில் ஆடு, இப்பயும் அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்து வர்ற மெத்தட்ஸ் மார்க்கெட்டிங். ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக இது மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பேனர் அடிச்சு ஓட்டுறது, இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா எல்லார்ட்டுமே வந்து மொபைல்ஸ் இருக்குது, அதுவும் இன்டர்நெட் யூஸ் பண்ணாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு எல்லாமே இன்டர்நெட்க்கு அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தா இப்போ எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் மயமாயிட்டு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை டிஜிட்டலாக நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணி சேல்ஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதில் வேணாலும் நடக்கலாங்க. பிசி, லேப்பு, இல்லைன்னா வந்து பார்த்தா மொபைலு, இது மாதிரி டிஜிட்டல் டிவைசஸ் எதில் மூலமானாலும் நடக்கிறது தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி சொல்கிறாங்க. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோம்னா என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இமெயில் மார்க்கெட்டிங், எல்லாருமே மெயில் அடிக்கு, அந்த இமெயில் மார்க்கெட்டிங் மூலிமா வந்து ஒரு ப்ராடக்டை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங், டேட்டா ட்ரிவன் மார்க்கெட்டிங், யூடியூப் மூலிமா மார்க்கெட் பண்ணுறது, டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி டிஸ்பிளே அட்வர்டைஸ்மெண்ட்லாம் நீங்கள் ஏதாவது வீடியோ இந்த மாதிரி பார்த்துருக்கும்போது டக்குன்னு டிஸ்பிளே ஆகி போகும். இந்த மாதிரி வந்து ஆட் கொடுத்து இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்ச் இன்ஜின் பேஸில் வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது. சர்ச் இன்ஜின்லாம் இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சர்ச் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் அடுத்து ஒரு சோசியல் மீடியா உள்ள நடையும் போது வந்து பார்த்தோம்னா அதே ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து காமிக்கும். அது மூலமே அவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து செல் பண்ண பார்க்குறாங்க உங்கள்கிட்ட. அந்த மாதிரி வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி நிறைய அஃப்ளிகேட் மார்க்கெட்டிங், இது மாதிரி நிறைய மார்க்கெட்டிங்ஸ் வந்து இருக்குது. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட வெரைட்டிஸ் தான் இப்போ நான் சொன்னது. 2022 ஸ்ட்ராட்டஜி படி, அதை அந்த வருஷம் என்ன நடக்கும்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வந்து பயங்கர அளவில் வந்து பெரிய லெவலில் ஆகும் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 லட்சத்துலேருந்து 3 லட்சம் பேருக்கு வந்து இதுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இதுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுறாங்க. நிறைய இன்ஸ்டியூட் சென்னையில், வெளியே பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தோம்னா பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸே இருக்குது இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸுக்காக. பட் யூஜிக்கும் பிஜிக்கும் வந்து ஒரு சில கோர்ஸ் தான் இருக்குது. அந்த யூஜி பிஜி கோர்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜி லெவலில் வந்து பார்த்தா பிபிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இதில் வந்து +2 முடிச்சுட்டு நீங்கள் பண்ணலாம். இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கான ஃபீஸ் வந்து 50,000 மேலே இருக்கும் அப்படி மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஏ இன் ஹானர்ஸில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம். நீங்கள் பிஏ டிகிரி, பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி, இதுக்கு 12th முடிச்சுக்கணும். ஃபீஸ் வந்து 40,000 இந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிஎஸ்சி வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்குது, இதுவும் 3 இயர்ஸ் கோர்ஸ், ஃபீஸ் வந்து 40,000 to 50,000 இந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டிப்ளமோ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இது வந்து 6 மந்த்ஸ் கோர்ஸ். இது வந்து நீங்கள் பார்த்தோம்னா டுவெல்த்து முடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுக்கிற குரூப்பை பொறுத்து இது வந்து மாறி வரும். நெக்ஸ்ட் பிஎம்எஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். இது வந்து பார்த்தா 12th முடித்தோடனே, இது 3 வருஷத்துக்கான கோர்ஸ். இது இந்த ஃபீஸும் இந்த மோரார்லஸ் 40,000 to 50,000 இந்த ரேஞ்சில் தான் வரும் உங்களுக்கு. இதுக்கு வந்து பார்த்தா நிறைய காலேஜஸ் வந்து பார்த்தோம்னா கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் மோஸ்ட்லி வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து எம்பிஏ வந்து வாண்டடாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து எடுக்கிறாங்க. எம்பிஏ கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. பிஜிடிஎம், அதாவது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 2 இயர்ஸ் கோர்ஸும் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி எம்பிஏ இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் நிறைய காலேஜஸில் அவைலபிளாக இருக்கும். அதுவும் பார்த்தோம்னா டாப் லெவல் ஐஏஎம்ல கூட இந்த கோர்சஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த கோர்ஸ்க்கான பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் ஏதாவது யூஜி டிகிரி, அதாவது அண்டர் கிராஜுவேட் டிகிரி படிச்சிருக்கணும். அந்த மாதிரி பேசிக் டிகிரி இருக்குது. ஸோ நீங்கள் டாப் லெவல் காலேஜஸில் இந்த மாதிரியான எம்பிஏ டிகிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பிஜிஎம்டிஎம் சரி எம்பிஏ எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்னென்னு பார்த்தா, கேட் எழுதலாம், எக்ஸாட் எழுதலாம், எஸ்நாட் எழுதலாம், சிமேட், இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ்லாம் எழுதி போகலாம். கேட்லாம் எழுதும்போது பார்த்தா நீங்கள் டாப் லெவலில் இருக்க ஐஏஎம்ஸ்க்கு வந்து போக முடியும். ஏஐசிடி அப்ரூவ்டு வாங்கின காலேஜஸ்க்குன்னு மேட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்லாம் எழுதுனீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு ஸ்கோப் உள்ள பெரிய எம்பிஏ காலேஜஸில் போய் ஜாயின் பண்ண முடியும். முடித்தோடனே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் கூட ஒரு 100% நிறைய காலேஜஸில் நிறைய இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா, இது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் நிறைய
சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறது என்னென்னு பார்த்தோம்னா, அப்கிரேட், டிஜிட்டல் வித்யா, இங்கெல்லாம் வந்து பார்த்தா 6 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் 15 டேஸ் கூட வந்து ஆன்லைன் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் அந்த டைமில் அவைலபிளாக இருந்து கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கான எக்ஸாம் எழுதி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து இந்த காலேஜில் வந்து பிடெக் படிக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாக, இல்லை பிசிஏ இந்த மாதிரி படிக்கிறவங்க இந்த மாதிரி ஆன்லைன் சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி முடிச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சைடில் கொஞ்சம் கற்றுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் போய் நல்ல ஃபியூச்சரில் சைன் பண்ண முடியும் அப்படிங்கிற எந்த விதமான கேள்விக்குறியுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதோட சேலரி ரேஞ்ச் எப்படி இருக்குது இந்தியாவை பொறுத்தவரை, ஒரு ஆவரேஜாக எப்படி இருக்குன்னு பார்த்தா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஒரு 3.5 லட்சம் ரூபா வரையும் இயர்லி வந்து வாங்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா ஒரு 5 to 10 இயர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு, ஆனால் ஒன்று இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும் புதுசு புதுசாக, ஏன்னா நிறைய மார்க்கெட்டிங்ஸோட ஸ்ட்ராட்டஜிக்கெலாம் வந்துக்கிட்டே இருக்குது, அதனால் புதுசு புதுசாக நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கணும். ஐடி ஃபீல்டு பொறுத்தவரையுமே நீங்கள் வந்து இன்றைக்கி கற்றதோடு விடக்கூடாது, புதுசு புதுசாக கற்றுக்கிட்டே இருக்கணும். நெக்ஸ்ட்டு 5 to 10 இயர்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவுடனே உங்களோட சேலரி வந்து பார்த்தோம்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க, உங்களோட ஸ்கில்ஸ் அண்டு டேலண்ட்டை பொறுத்து. நெக்ஸ்ட்டு இதுவே 10 வருஷத்துலேருந்து 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சா உங்களோட சேலரி வந்து பார்த்தா 20 லட்சத்துலேருந்து 50 லட்சம் வரையும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ இதில் என்ன மாதிரியான ஜாப் பொசிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்த்தா, மார்க்கெட் ரிசர்ச் அனாலிஸ்ட், கண்டென்ட் மார்க்கெட்டர், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கன்சல்டன்ட், அப்புறம் பார்த்தா எஸ்இஓ மேனேஜர், சர்ச் இன்ஜின் ஆப்டிமேஷனுக்கான மேனேஜர், சோசியல் மீடியாவுக்கான மேனேஜர், எஸ்இஓ எக்ஸிக்யூட்டிவ், இமெயில் எக்ஸிக்யூட்டிவ், பிபிசி சர்ச் மேனேஜர். இதெல்லாம் வந்து பார்த்தா இந்த பிபிசி சர்ச் மேனேஜர்லாம் தனி ஒரு கோர்ஸாகவே இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தா நியூ பிஸ்னஸ்க்கு ஐடியா, அதை எப்படி டெவலப் பண்ணுறது அந்த மாதிரியான ஐடியா பற்றி படிக்கிற ஒரு கோர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்கான காலேஜஸ் என்னென்ன எம்பிஏ பொறுத்தவரையும் அப்படின்னு பார்த்தா, சென்னையில் இருக்க ஒரு சில காலேஜஸ் என்ன, சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு சில காலேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லயோலியா இன்ஸ்டியூட் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சென்னையில் இருக்கிறது, ஏஎம் த ப்ராக்மெட்டிக் பி ஸ்கூல் சென்னையில் இருக்கிறது, அப்புறம் ஐஐகேஎம் பிஸ்னஸ் ஸ்கூல் சென்னையில் இருக்கிறது, ஆர்விஎஸ் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்கிறது, வெர்ஸ்டைல் பிஸ்னஸ் ஸ்கூல் சென்னையில் இருக்கிறது, ஐடிஎம் பிஸ்னஸ் ஸ்கூல் சென்னையில் இருக்கிறது. இது மாதிரியான காலேஜஸ்லாம் எம்பிஏ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இந்த கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் படிக்கணும்னு நினச்சா அதுக்கும் நிறைய இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது, சென்னை பொறுத்தவரையும், மெட்ரோ சிட்டிஸ் பொறுத்தவரையும், இல்லைனா கோவை, மதுரை, இங்கே மாதிரியான இன்ஸ்டியூட் இந்த இடத்துல கூட வந்து கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ, ஒரு சில இடத்துல 6 மாதம், 1 வருஷம், 2 இயர்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணாங்க, உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளாக இருக்கோ அந்த மாதிரி இடத்துல போய் நீங்கள் கற்றுக்கலாம். அதுக்கான சில சர்டிஃபிகேட் கோர்ஸ் நடத்துகிற இன்ஸ்டியூட் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ஐஎம்எஸ் ப்ரோ ஸ்கூல் சென்னையில் இருக்குது, அமிட்டி யூனிவர்சிட்டி ஆன்லைனில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, அரினா அனிமேஷன் சென்னை, இதெல்லாம் வந்து பெரிய இன்ஸ்டியூட், 361 டிகிரி மைண்ட்ஸ், இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இது மட்டும் இல்லாமல் டைம்ஸ் ப்ரோ, இது மாதிரி நிறைய இது வந்து பிரான்ச், ஹெட் பிரான்ச் வந்தால் மும்பையில் இருக்கும், பட் பிரான்ச்சஸ்லாம் சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான இடத்துல இருக்கும். ஸோ இங்கே போய் கூட நீங்கள் டேரெக்டாக இந்த மாதிரியான சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சு வச்சுட்டிங்கன்னா டேரெக்டாக ஐடி ஃபீல்டில் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உள்ள நுழைஞ்சிக்கலாம். சூப்பரான ஸ்கோப் இருக்குது, இன்னும் அது வந்து வளர்ந்து வர டிபார்ட்மெண்ட்டே வந்து சொல்லலாம், ஏன்னா வந்து இன்டர்நெட் யூசர் நாளுக்கு நாள் கண்டிப்பாக கூட தான் போகிறாங்க, குறைய போகிறதில்ல, அதனால் வந்து பார்த்தா இது ஒரு வளர்ந்து வர ஒரு டிபார்ட்மெண்ட்டே வந்து சொல்லலாம். ஃப்யூச்சரில் வந்து ஜாப்ஸும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ மூலமா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அதுக்கு என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக் ஐடியா கிடச்சிருக்கும் நம்புறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.